Supreme Mobiles, Apple's authorized reseller. One-stop solution for all your Apple products. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். இங்கே போட்டு துமா தெரியுதா? தெரியாது. ஓகேவா? இதான் ட்ரெஸ்ஸா? ட்ரெஸ் இதுதானா உங்களுக்கு? ஆமாங்க. வேற எதை எடுத்துட போறீங்களா? இல்ல இல்ல, நமக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி இதுவா இருக்கு. ட்ரெஸ் ஓகே தானங்க? ஓகே தானே ட்ரெஸ்? ஹலோ, உங்களே தான் ஓகே தானே? இது ஆக்கோட இதை தெரியுதா? இல்ல, ரொம்ப ஒரு மாதிரி செக்ஸி. எவ்ரிதிங் இட்ஸ் அப் டு ஐஸ். அவங்கவுங்க கண்ணு பொறுத்து. அது என்னமா என்னமா? நத்திங் சார். இல்ல, இங்கிலீஷ்ல சொல்லிட்டீங்க. எவ்ரிதிங் இட்ஸ் அப் டு அவர் ஐஸ். அப்படினா? ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ மச் தமிழ். பாக்குற பொறுத்து. ம். அவ பார்வையில இருக்கு. என்னப்பா இன்டர்வியூ கூப்பிட்டு என்ன கலாய்க்கிற மாதிரி இருக்க? கலாய்க்கல சார், ஒரு தத்துவம் இது. இல்ல, அப்புறம் பாக்குறவங்க கண்ணு தானே, அப்ப என்ன பார்த்தா என்ன எப்படி தெரியுது? அப்படி இல்லைங்க சார். இப்போ வந்து நீங்க இல்லம்மா, நீங்க பாக்குறவங்க கண்ணை பொறுத்து அப்படின்னாக்கா நானும் தப்பான கண்ணோடத்துல பாக்குற மாதிரி சொல்லிட்டு சார். அப்படி நான் சொல்ல, நானும் அக்கா தங்கச்சியும் கூட பிறந்தவம்மா, புரியுதா? நீங்க, நான் உங்களை சொல்லலைங்க சார். இப்போ ஒரு பொண்ணுங்களோட ட்ரெஸ் பத்தி சொல்றோம்னா அவங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்படிதான் போட முடியும். அதனாலதான் சார் எல்லாரும் இப்படி சொல்லி சொல்லி தான் நாட்டை சீரழிச்சது. கேட்டாக்க எங்களுக்கு ஃப்ரீடம், நாங்கள் வந்து உங்களுக்கு எங்களுக்கு கலாச்சாரம் தெரியும் அப்படி அப்படின்றீங்க. அப்புறம் நாட்டில் பிரச்சனைகள் வரும்போது அதற்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு போராட்டம் ஒரு இது. பெண்கள்லாம் நாட்டை சீரழிக்கிறாங்களா? வாங்க சார், இன்டர்வியூக்கு போகலாம். ஏதோ தெரியாமல் சொல்லிட்டு விட்டுருங்க. இல்லை இல்லை, அப்படி இல்லைம்மா, அப்பா ஏதோ சொல்லலை. இதுதான் வந்து இல்லைம்மா, நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து என் சகோதரி மாதிரி, அதனால் சொன்னேன் கொஞ்சம் கவர் பண்ணி இது பண்ணி வரலாமே அப்படின்னு. பாக்குறவன் கண்ணை பொறுத்து அப்படின்னாக்க அப்புறம் சார். இப்போ ஃபீமேல் நினைச்சாங்கன்னு வச்சு, நீங்க கூட தான் ஷர்ட் வந்து ஒழுங்கா வந்து வியர் பண்ணாம இருக்கீங்க, அதெல்லாம் சொல்ல முடியுமா சார்? ட்ரெஸ்ஸை பத்தியே பேசலாம் சார், நம்ம இன்டர்வியூக்கு போயிடலாம் சார். என்ன பண்ணல? இல்லைம்மா, நான் இப்போ நான் ஒத்துக்கிறேன். இப்போ திறந்து போட்டு தப்புன்றீங்க, அதானே? அதான் இங்கிலீஷ்ல சொன்னீங்கம்மா, அதானம்மா? சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், அது உங்களோட ஸ்டைல் சார், அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இல்லைம்மா, நான் இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் அது மாதிரி க்ளோஸ் பண்ணிப்பீங்களா? இல்லை சார், நான் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன், என்ன சார் இப்படி பேசுறீங்க? இல்லைம்மா, இன்டர்வியூன்னு கூப்பிட்டு. இல்லை இல்லை, ஒரு முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்குங்க. ஒரு இன்டர்வியூ வரீனாக சார், உங்கள் பேர் என்ன பேர்? உங்கள் பேர் கல்பனா? கல்பனா சார், அவாரி சார், அந்த மாதிரி எதனா சொல்லணும்ல? உங்க கண்ணம்பாம் வந்து அந்த மாதிரி இருக்குன்றீங்க. நான் வந்து இன்ட்ரோ குடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க வந்து டிரஸ் பத்தி பேசுனீங்க சார், அதுக்கப்புறம் முரளிய கூப்பிடுறா. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேசுனது, நீங்க பேசுனது வந்து தப்பு. டிரெஸ்ஸை பத்தி நீங்க பேசுனீங்க, அப்போ என்ன சொல்ல முடியும்? இல்ல அப்படி இல்லம்மா, நான் எனக்கு தெரியும் நம்மள கூப்பிட்டு வச்ச இந்த மாதிரி எதனா அவமானப்படுத்துவாங்கன்னு தெரியுமா. நீங்க இங்க ஒர்க் பண்றாளா? ஆதன் டிவில ஒர்க் பண்றாளா? இல்ல வெளியில இருந்து வந்திருக்கீங்க? நான் இங்க தான் சார் ஒர்க் பண்றேன். நான் தப்பா என்னங்க சார் சொன்னேன்? நீங்க டென்ஷன் ஆவறதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது சார். நீங்க தான் வந்து ஃபெமிலஸோட டிரஸ் பத்தி பேசுனீங்க, பெண்கள்லாம் நாட்டை சீரழிக்கிறாங்க எல்லாம் பேசுனீங்க. அப்படினா டென்ஷன் ஆக வேண்டியது நாங்க தான், நான் தான். நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல சார், அப்படியா சார்? நான் சரி, எதனா கவர் பண்ண முடியுமா, இல்ல வேற எதனா டிரஸ் எதுவும் மாத்துவா அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. சொன்னது கரெக்டா. உங்க கண்ணோட பார்வை சரியில்லை அப்படின்றீங்க. உங்க கண்ணோட பார்வை சரியில்லைன்னு சொல்லலைங்க சார், எல்லாம் நம்ம பாக்குற விதத்துல இருக்கு. என்ன சொன்னது? ஓகேம்மா, பரவாயில்ல. வெளியே நீங்க சொல்றது ஒட்டுமொத்த மனசுல இருந்தா போதும். எல்லாரும் அவ்வளவு ஆம்பளைங்க 10 பேர் இருந்தாங்க,
எல்லாரும் எழுந்து நின்னாங்க, நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. இப்ப நான் கூட தான் நீங்க ஏஞ்சி நிக்கலாம். அதெல்லாம் எழுந்தமா? எங்க எழுந்தமா? நான் எழுந்தானே சார். இதெல்லாம் ஒரு இது இல்ல சார், நான் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றேன். நான் ஏன் வேலையை பாத்துட்டு இருந்தேன் சார். இன்டர்வியூ ஆரம்பிக்கலாம் சார், இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க சார். இல்லம்மா, எப்பவுமே ஆரம்பிக்கும் போது ஒரு சந்தோஷமா இருக்கு. முதலில் கோணல் முற்றிலும் கோணல் எல்லாமே வரும். சோ இப்போ உங்களுக்கு வந்து வேற வந்து எடுக்க சொல்லுமா? பட் வந்து தப்பு வந்து என் மேல கிடையாது, தப்பு உங்க மேலதான் சரிங்களா? நீங்க தான் வந்து சொன்னீங்க பொண்ணுங்க வந்து ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணணும். நீங்க தான் என்னோட குணமே வந்து உங்க குணம் வந்து நீங்க வெளியே வச்சுக்கோங்க. அது வந்து நீங்க இன்டர்வியூ எடுக்கிற ஆள் கிட்ட வந்து நீங்க காட்ட முடியாது சரிங்களா? நீங்க தான் வந்து என் ட்ரெஸ்ஸை பத்தி சொன்னீங்க. என் ட்ரெஸ்ல எந்த குறையுமே கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுட்டு நீங்களே டென்ஷன் ஆனீங்கன்னா என்ன அர்த்தம்? கேட்கறதுக்கு ஆள் இல்ல, பொண்ணுங்க ட்ரெஸ் பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்த உள்ள வந்து நீங்க என் ட்ரெஸ்ஸை பத்தி பேசுறீங்க. அப்போ உங்க பார்வையில தானே தப்பு இருக்கு. நீங்க என்னைய சொல்றீங்க? நான் தாம்மா உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். சரிங்க, மன்னிப்பு தெரியாம உங்கள்ட்ட வாய் குத்திட்டம்மா. தெரியாம வாய் குத்திட்டேன். பேசுறீங்க, ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க. யார் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை பத்தி பேசுனாங்க சொல்லுங்க. ட்ரெஸ்ஸுக்கு என்னங்க குறை சொல்லு? டேய் முரளி கூப்பிடுடா. சரி கூப்பிடுங்க. சும்மா என்ன, யார் வந்து ட்ரெஸ்ஸை பத்தி பேசுனாங்க? ட்ரெஸ்ஸை பத்தி எதுக்கு நீங்க பேசணும்? வெளிய யாராவது பேசினா இன்னொரு பிரச்சனை தான் நடந்திருக்கும். முதலமைச்சருக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க, அதனால முதலமைச்சர் தான் நீங்க எந்திரிக்க மாட்டீங்க அப்படின்னு தெனாவட்டா பேசுறீங்க அப்படிதானே? நீங்க சொல்ல வேணாமா? புரியா? நீங்க சொல்ல வேணாம், நானே சொல்றேன். தமிழ்நாட்டு கலாச்சாரம்ன்றது ஒருத்தங்க வரும்போது எழுந்து நிக்கிறீங்கல்ல, அதுதான். நீங்க எழுந்து நிக்கிறதால உங்களோட பிரஸ்டீஜ் குறைஞ்சு போயிடாது. புரியுது? நீங்க கேக்குறீங்கல்ல, நீங்க என்ன பெரிய பிரைம் மினிஸ்டரா அப்படின்னு? ஆமா, நான் கரெக்டா தான் கேட்டேன். என்ன தப்பு? நீங்க போகாதீங்க சார், நீங்க இருங்க. உங்க மேல எந்த தப்பு இல்ல, நாங்க வேற இன்டர்வியூ வச்சுக்கோம். இல்லம்மா, ஏமா இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா. ஏமா இது பிராங்க் அம்மா. எங்க வந்துச்சு தெரியலம்மா? ஆதன் டிவி தான் கேட்கணும்ப்பா. வேலைக்கு என்ன நம்ம இன்டர்வியூக்கு வரோம், எல்லா சொல்றதும் வந்து கேட்டுட்டு இருக்கணுமா சொல்லுங்க. சொன்னாங்க கொஞ்சம் கூலா பேசுங்க. புரியுது? சரி விடுங்க, டைம் ஆகி போச்சு, விடுங்க, நானே முடிச்சுக்கிறேன்ப்பா. முரளி முரளி சரி ஓகேங்க சார், விடுங்க, இன்டர்வியூ ஆரம்பிங்க, இன்டர்வியூ ஆரம்பிங்க, விடுங்க சார். நீங்க பேசுனது விடுங்க, நானும் பேசுனது விட்டுறேன். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லம்மா எனக்கு ரொம்ப வேலைம்மா. தண்ணி கொஞ்சம் குடிக்கிறீங்களா? இல்லம்மா என்ன கொஞ்சம் குடிச்சிட்டீங்க சார். உங்களை என்ன சார் இன்சல்ட் பண்ணுவோம்? நீங்க தான் சார் இன்சல்ட் பண்ணீங்க. இப்ப வெளியே யாராவது பொண்ணு கிட்ட போயிட்டு ஏமா உன் ட்ரெஸ் இப்படி இருக்க சொல்வீங்களா? விடுங்க விடுங்க, யாரையும் கூப்பிடாதீங்க, விடுங்க. இன்டர்வியூ பண்ணு பாப்பா, காரை புக் பண்ணுப்பா, நான் போறேன். காலத்துல எதுவுமே சொல்ல முடியாது போல இருக்கு. அவங்க தப்பா சொல்லிட்டு நம்ம மேல கோவப்பட்டு இருப்பாங்க. சரி ஓகே.